கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெருக செய்யும் தேவன். ஏசாயா 49:20. உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள், உன் செவிகளில், இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர். பிரியமானவர்களே, இந்த உலகில் அநேகர் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அறிய பல ஜோசியக்காரர்களை அணுகுவார்கள். என்னுடைய பிள்ளைகளின் படிப்பு, வேலை, திருமண வரன், பொருத்தம் என எல்லாவற்றிற்கும் ஜாதகம், ஜோசியம் என தேடுகின்றனர். தேவ பிள்ளைகளாகிய நாம் வேதம் நமக்கு என்ன கற்றுக்கொடுக்கிறது என்று காண வேண்டும். தற்போது உங்கள் வாழ்வில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. இறைவன் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைதான் உங்கள் வாழ்வில் நிரந்தரம் என்று தீர்மானித்து விடாதிருங்கள். ஒரு காலத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது, ஆனால் அது அவர்களுக்கு நிரந்தரமில்லை. இறைவன் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எதிர்காலத்தில் அவர்கள் குடியிருக்க இடமில்லை என்று கூறும் அளவுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்களை பெருகச் செய்தார். அன்பானவர்களே, உங்கள் குடும்ப சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, வேலை காரியங்களாயிருந்தாலும் சரி, இறைவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களையும் ஏற்ற காலத்திலே ஆசீர்வதித்து உயர்த்துவார். அன்பு இறைவா, எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இறைவன் நீரே, ஏற்ற காலத்திலே நீர் உயர்த்தும்படி உமது கரத்திற்குள் நாங்கள் அடங்கியிருக்க உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.